வணக்கம், நான் உங்கள் தோழர் செஃப் பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்சது பார்த்திங்கன்னா இட்லி. நம்ம சவுத் இந்தியன் இதில் இட்லி, ஒரு கிலோ அரிசி 300 கிராம் உளுந்து இந்த அளவில் எடுத்துங்க. நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க, அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். கிரைண்டரில் அரைக்கும் போதும் ஒரு விஷயம், இப்போ நீங்கள் கிரைண்டரில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கிரைண்டரில் ஓரளவுக்கு இதை போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஈர கை இல்லாமல் இருக்கணும், கையை தொடச்சிக்கணும். தொடச்சிட்டு ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உளுந்து போடுங்க. நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு ஐஸ் கட்டி எப்படி எப்போ ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி 3 பவுலு ஐஸ் க்யூப்ஸ் வேணும். இந்த மாதிரி 3 பவுல் ஐஸ் க்யூப்ஸ் வேணும். இந்த ஐஸ் க்யூப்ஸை எப்படி சேர்க்கணும், எப்போ சேர்க்கணும்னா, இந்த கிரைண்டரில் இப்போ நல்லா அரையுதா, இது பார்த்திங்களா, தண்ணியே இல்லாமல் கொஞ்சம் நல்லா இப்படி கெட்டியாக வருது பாருங்கள். அந்த டயத்தில் இந்த ஐஸ் க்யூப்ஸு 4, 2, இன்னொரு 2 இது போட்டிங்க அப்படின்னா இப்போ தொட்டு பாருங்கள், ஜில்லுன்னு இருக்கும் தண்ணி. இதுக்கப்புறம் ஊற்றவே கூடாது, இடையில இடையில கொஞ்சம் இது பண்ணிக்குங்க. பார்த்திங்கன்னா நம்மளது உளுந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக எடுக்க போகும்போது கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா புளிக்காமல் இருக்கும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி வலிச்சிருங்க. கையில் தண்ணி தொட்டு வலிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதை ஆன் பண்ணுறோம். இப்போ அரிசி போடுறோம். இந்த அரிசி போடும்போதும் சில டிப்ஸுகள் இருக்குது. எப்படின்னா உளுந்து மாதிரி கிடையாது, ஏன்னா உளுந்தில் அரிசி இருக்குது, அதாவது தண்ணி இருக்குது, அது என்னாகும் அரைக்கும். இதில் வந்து ஓரளவு தான் தண்ணி இருக்கும், ஸ்டக் ஆகும் பாருங்கள். ஸ்டக் ஆகும்போது ஐஸ் தண்ணி போட்டாலும் சரி, இல்லை ஐஸ் க்யூப்ஸ் போட்டாலும் சரி, இது நல்லா அரைட்டும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி போட்டிருந்தோமா, கிட்டத்தட்ட அரைஞ்சிருச்சு. அது எப்படி அரைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். அந்த ரவை பதத்துக்கு சொல்லியிருந்தேன்னே பாருங்கள், இந்த ரவை பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இதில் ஊற்றுங்க. இதுக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இட்லி ஊற்றும்போது மேலாம்பில் அந்த கரண்டியோடு எடுத்து அப்படியே ஊற்றுங்க, மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றாதீங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றும் போது அந்த புளிச்சதில் எல்லாமே கீழே இறங்கணும். இட்லி வந்து அதுதான் அழுத்தமாக இருக்கிறது. இது இப்போ மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளஃபியாக நல்லா இப்படி யார் யார் அதில் போகணும், நல்லா இப்படி ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். எப்படி நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்க. ஒரு ஆஃப் டே, இப்போ ஈவினிங் அரைச்சிங்க அப்படின்னா மறுநாள் காலையில் எடுத்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி மேலோமா அந்த இட்லி கரண்டியை எடுத்துகிட்டு, குழிக்கரண்டியாக எடுத்துகிட்டு இட்லி தட்டு துணி அதில் போட்டிருக்கீங்க, இந்த மாவை எடுத்து அதில் ஊற்றிட்டு தண்ணி சூடு வந்த உடனே, இட்லி குக்கரில் இட்லி பானையில் தண்ணி சூடு வந்தோடனே இந்த இட்லி தட்டில் போட்டுட்டு அதில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லி ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும், ரொம்ப அருமையாகவும் இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ இன்னும் நிறைய ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இந்த வீடியோ போடுறேன். உங்கள்கிட்ட இந்த விடைபெறுவது செஃப் பிரகாஷ். நன்றி, வணக்கம்.